இந்த பிள்ளை இப்போ எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கு நான் தான் வர சொன்னேன் இப்ப அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல அது போங்க முதல்ல இங்கிருந்து இருந்து இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி அத இந்த பிள்ளை உங்க வேலை எதுவோ அதை மட்டும் பாருங்க இவன் என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு மருமக அவ எப்ப வேணாலும் வருவா எப்ப வேணாலும் போவா அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது நீங்க போங்க முதல்ல போங்கன்னு சொல்றீங்கள ஏய் நீலா நீ எதுக்கு தள்ளி போயிட்ட வா அந்த தோள்ள கைய போடு நான் அந்த பக்கம் போறேன் சாமி கும்பிட போறேன் அந்த பக்கம் போறியா சாமி கும்பிட மாந்த அவங்க கிடக்குறாங்க நீ வாடி சொல்லு என்ன பேசிட்டு இருந்தோம் வீட்டுக்கு போறதுக்கு மனசு வருமா என்ன சொல்லு வீட்டுக்கு போறேன் போயிட்டாங்களா இப்போ பேசு நான் வீட்டுக்கு போறேன் ஏய் என்ன பார்க்க தான வந்த ம் انا இவங்க என்னமோ சொல்லுவாங்களா ஏன் வீட்ல ஏன் பொண்டாட்டி கூட நான் பேசுறதுக்கு யார் என்ன சொல்லுவாங்க இவங்க யாரு என் அக்கா வீட்டுக்காரர் இருக்கார்ல அவரோட அண்ணே வைஃப் இவங்க எங்க இருக்காங்க ஆமா அவங்க அடிக்கடி அப்படி தான் இங்க தான் வந்துるபாங்க இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணை எனக்கு கட்டி வைக்கணும்னு இவங்களுக்கு ஆசை கட்டிக்கவா அந்த பொண்ணு அழகா இருப்பாளா

நீ ஏன் பேச மாட்ட காலையில இருந்து ஹாஸ்பிடல் பக்கமே வரல நீ உன் வேலையை சேர்த்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏய் கால் கட் பண்ண ஏய் எம்கே எம்கே அவளதான் பேசியாச்சு எடுத்துற யாருங்க போன்ல என் ஃப்ரெண்ட் அத விடு நீ சொல்லு நாம என்ன பேசிட்டு இருந்தோம் என்ன விட்டு போறதுக்கு உனக்கு மனசு வருமா சொல்லு வா வெண்ணிலா புன்னைதானே வானம் கூடுதே மறுபடியும் ஃபோன் வருது இந்த ரிங் டோன் வச்சதுனால ஃபோன் தப்பிச்சது இல்லைன்னா இந்நேரம் ஃபோன் சுக்கு நூறாக இருக்கும் சரி நீ சொல்லு என்ன சொல்லணும் சொல்ல சொல்லுன்னுக்கிட்டே இருக்கீங்க பொண்ணு கேட்டு வரட்டுமா சுத்தி சுத்தி எங்கே வந்தாலும் இதே பேச்சு அப்படி என்ன கல்யாணத்துக்கு அவசரம் உங்களுக்கு ஏன்னா எனக்கு நீ என் கூடவே எப்போவும் இருக்கணும் அப்போ எஸ்ஐ போஸ்ட் இங்கே பாரு இப்போ நீ என்ன பண்ணுற என்ன பண்ணுறேன்னு பிசியாக இருக்கேன் அதான் காலையில வேலைக்கு போற ஈவினிங் வர இதுக்கு நடுவுல உனக்கு எப்பவாச்சும் டைம் கிடைச்சா என்ன மீட் பண்ற அவ்வளவுதான் அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு போற தூங்குற காலையில எந்திக்கிற வேலைக்கு போற என்ன டைம் கிடைச்சா என்ன மீட் பண்ற இப்படியேதான் போயிட்டு இருக்கு எனக்கும் சேம் இதே தான் ஆனா நமக்கு கல்யாணம் ஆயிட்டா நான் காலையில வேலைக்கு போவேன் நீயும் காலையில வேலைக்கு போவ ஈவினிங் நம்ம ரெண்டு பேருமே வீட்டுல இருப்போம் அப்புறம் எப்போ வேணாலும் பாத்துக்கலாம் எப்போ வேணாலும் பேசிக்கலாம் நீ இப்போ என்கூட கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் ஒரு ஒன் ஹவர் அவ்வளவுதான் ஆனா கல்யாணம் ஆயிட்டா எவ்வளவு நேரம் நீ என் கூட இருப்ப ப்ளீஸ் நீலா கல்யாணம் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் 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 நான் இன்னைக்கு வீட்டுக்கு போய் யோசிச்சுட்டு நாளைக்கு சொல்லட்டுமா நான் எவ்வளவு ஆசையா கெஞ்சி கெஞ்சி கேக்குறேன் நீ யோசிச்சு சொல்லணும்னு சொல்ற இல்ல இல்ல நீங்க பணக்கார வீட்டு பிள்ளை எதுனாலும் நினைச்சா செஞ்சிருவீங்க ஆனா நான் அப்படி இல்ல இல்ல அப்பா கிட்ட பேசணும் அப்பத்தா கிட்ட பேசணும் எனக்குன்னு கொஞ்சம் கடமை எல்லாம் இருக்குல்ல பேசிட்டு சொல்றேன் நீ எதை பத்தியும் கவலைப்படாத உன்னோட ஃபேமிலி என்னோட பொறுப்பு நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் எனக்கு ஓகே சொன்னா மட்டும் போதும் சரி இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டீங்கல்ல ஒரே ஒரு நாள் பொறுங்க நான் வீட்ல போய் பேசிட்டு சொல்றேன் பேசிட்டு சொல்றேன் சரி ஓகே சரி நான் அங்க போகட்டுமா இங்க இரு காத்துல சூடும் போல சூடும் போல கண்ணாடி வர நிலா இரு நிலா

அப்படியா ம் அம்மா இது என்ன நல்லா இருக்குல வெனிலா அத்தை தான் வாங்கிட்டு வந்தாங்க ம் நல்லா இருக்கு ராதாகிருஷ்ணா அப்புறம் குட்டிமா கேஸ் முடிஞ்சிருச்சு நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்பறேன் ஊருக்கு போகணுமா ஆமா எனக்கு ஒன் வீக் லீவ் இருக்கு ஊருக்கு போய்ட்டு வரேன் எத்தனை நாள் தான் இங்கேயே இருக்குறது ஏங்க இருந்தா என்ன குட்டிமா அது சரியா வராது இந்த கேஸ் விஷயமா இங்க அங்கே அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் உங்க மாமா இங்க உங்க வீட்ல தங்க சொன்னாரு எப்பவும் இங்கேயே நான் இருக்க முடியாதுல்ல அது நல்லாவும் இருக்காதுல இப்ப போயிட்டு அடுத்து எப்ப வருவீங்க எப்படியும் எல்லா ஊருக்கும் மாறி மாறி போறாப்புல இருக்கும் ஆனா ஞாயிற்றுக்கிழமை உன்ன பார்க்க இங்க வீட்டுக்கா வீட்டுக்கு எப்படி வர முடியும் நான் சொல்றேன் அப்புறம் உங்க மாமா சொன்னாரா உங்க அத்தைய கூட இருந்து பாத்துக்கோ பாத்துக்கறேன் அவங்க ஏதாவது உங்ககிட்ட தப்பா பேசிட்டாங்கன்னா தயவு செஞ்சு அதை பெருசுப்படுத்தி போறேன் இல்லடா அவங்க ரொம்ப ஆயிருக்காங்க அவங்க யார் மனசையும் காயப்படுத்த மாட்டாங்க அப்படி ஒருவேளை அவங்கள அறியாம ஏதாவது பேசிட்டாங்கன்னா நீ அதை எதுவும் பெருசு படுத்தி வருத்தப்பட்டு இருக்காதேனா அதை கூட புரிஞ்சுக்க முடியாமையா மெடிசன் படிச்சுட்டு இருக்கேன் இருந்தாலும் டாக்டர் சொன்னதை வச்சு சொல்றேன் சரி சரி நான் அப்படிலாம் ஒண்ணு நினைச்சுக்க மாட்டேன் சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாமி கும்பிடுவோமா ம் என்னங்க சாமி கும்பிடலையா எப்படியும் நீ சாமி கிட்ட எனக்காக தான் வேண்டியிருப்ப இதுல நான் வேற எதுக்கு தனியா வேண்டிக்கிட்டு நீ அந்த சாமியை கும்பிடு நான் ஏன் சாமியை கும்பிடுறேன் போதும் ரொம்ப நேரமா வேண்டிக்காத சாமி ரொம்ப டயர்டாயிருவாரு இன்னும் நிறைய பேர் வீட்டில இருக்காங்க எல்லாரும் வரிசையா அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவர் பாவம் இல்லையா உங்களுக்கு சேர்ந்துதான் என்ன சகவாச தோஷம் மாமா கூட சேர்ந்து சேர்ந்து ஒட்டிக்குச்சு சரி நான் போறேன் என்ன ம் வா சேர்ந்து போவோம் அடே சின்னவனே என்னடா எங்க அக்கா கிட்ட ஏதோ எடுத்து பேசறியா என்னي ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் ஓன்னு ஒரே அழுக என்னடா பண்ண நான் ஒண்ணுமே பண்ணல என்னமோ மரியாதை இல்லாம பேசிட்டயா என்ன பேசனே இங்க பாரு நானும் இனிலாவும் தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க தான் தேவ இல்லாம உள்ள வந்தாங்க வந்து இது என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு இங்க வந்திருக்கு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு கோவ வந்துருச்சு நான் கட்டிக்க போற பொண்ணு என்னோட பொண்டாட்டி இந்த வீட்டோட மருமக அவ இந்த வீட்டுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்தா என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் வந்தா என்ன இவங்களுக்கு என்னவா அதுக்கு என்ன அது கேக்குறதுக்கு முதல்ல அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு இல்ல தகுதி தான் இருக்கா அவங்களே இங்க எதுக்கு வந்திருக்காங்க முதல்ல அவங்களோட வீடா இது அரே நானா நாசோக்க எவ்ளோவோ தடவ சொல்லி பார்த்துட்டேன்டா அவங்க கேட்க மாட்டேங்கறாங்க அவங்க பொண்ணுங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு கட்டி கொடுத்தே தீரணும்னு ஒத்த கல்ல நிக்கறாங்க நான் என்னதான் செய்வேன்

இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் ஏதாவது பேசி விட்டுருவேன் பாத்துக்கோ என்னடா என்னாச்சு தம்பி ஒண்ணும் இல்லையா போ என்னாச்சு இல்ல ப்ரோ நான் வெண்ணிலா கிட்டே பேசிட்டு இருந்தேன் அப்போ அந்த பொம்பளை இல்ல அது அது வந்து தேவையில்லாம பேசுது என்கிட்ட என்ன அது இதுன்னு இல்ல ப்ரோ அவங்க வெண்ணிலாவ யாருன்னு கேட்டாங்க நான் கட்டிக்க போற பொண்ணுன்னு சொன்னேன் உடனே அப்படி முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருந்தாங்க அப்புறம் கட்டிக்க போற பொண்ணுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே எதுக்கு இங்க வரான்னு கேக்குறாங்க அது கேக்குறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு வெளியில அவங்க வச்சுக்கிட்டா அப்படி பேசுனாங்க ஆமா ப்ரோ அதான் எனக்கு கோபம் வந்துருச்சு அப்ப பாவம் என்ன நினைப்பா வீட்டுக்கு வந்த பொண்ணு எல்லாம் பேசலாமா முதல்ல என்கிட்ட அதுக்கு இவன் ஏதோ பேசி விட்டுட்டான் போல என்கிட்ட அழுகுறாங்கடா இப்படி எல்லாம் அவங்க தம்பி பேசுறாரு அப்படின்னு அக்கா நீதான் அவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லி வையேங்கா என் தம்பி விஷயத்துல தலையிடாதீங்கன்னு தடவைடா சொல்றது எத்தனை தடவை சொல்லியும் திரும்ப திரும்ப பண்றாங்கன்னா அப்ப நீ சரியா சொல்லலன்னு அர்த்தம்

இங்க பாரு அவங்க கிட்ட முன்னாடியே சொல்லி வச்சிரு மலர் இந்த மாதிரி எதாவது பேசினாங்கன்னா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் கடவுளே இவனுங்க ரெண்டு பேருக்கும் அக்காலா பறந்துட்டு நான் பாடுற பாடு இருக்கே என்னடா உன்னை திட்டுறதுக்கு நான் ப்ரோ கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கேன் திட்டி தொலை கேக்குறேன் நீ கேக்குறதுக்கு ரெடியா இருக்கலாம் ஆனா நான் திட்டுறதுக்கு ரெடியா இல்ல நான் திட்டுற மூடில இல்ல இப்போ நான் லவ் மூடில இருக்கேன் என்னன்னு பண்ணி தொலைப்போ ரிங் மாஸ்டர் சிங்கம் போல் சுத்தி சுத்தி வரும் பெண்கள் பார் வேர்க்காதே எனக்கு விசிறிகள் கோடி இருக்கு எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்குகளா இல்ல இதுகளுக்குன்னு நான் வந்து சேர்ந்துருக்கனா இவனுங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிருவேன் போல இதுக்கே இந்த பாடா இருக்கு இன்னும் மலர் பிள்ளைங்க வந்து தங்கி இருக்கிறது எங்க அத்தைக்காரிக்கு தெரிஞ்சதுன்னா போச்சு வந்து பேயாட்ட ஆடிடுவாங்க சமாளிப்போம் ஏ பாடுங்க பிள்ளைங்களா ஆளுக்கு ஒரு பாட்டா பாடுங்க பின்னலிட்ட கோபியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போலீலை செய்தான் தாலேலா பின்னலிட்ட கோபியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போலீலை செய்தான் தாளேலோ அந்த மந்திரத்தில் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம் மாறாரோ மண்டலமே உறங்குதம் மாறாரோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ யர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளிலோ அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டியதில் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு மலரு நீ ஒரு பாட்டு பாடே ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட இளைய கண்ணியின் இமைத்திடாத கண் எங்கும் அங்குமே தேட buddy ஒரு பாட்டு அக்கா போதும் முடிச்சு விடு பூஜை முடி சார் கே சார் கோவிந்த் சார் வாங்க வாங்க வெற்றி வாடா கோவிந்த் சார் வாங்க மேம் வாங்க வந்துட்டோம் சார் தேங்க்யூ சார் பூஜை முடிஞ்சிருச்சா சார் நாங்க கொஞ்சம் லேட் ஆ எஸ் மேம் நடந்துட்டு இருக்கு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க வெற்றி வளர்மதி எங்கடா அவன் எது கோயிலுக்கு போயிட்டு இருந்தா இன்னொரு நாள் கூட்டிட்டு வரேன் கோவிந்த் சார் மஃப்டில வருவீங்கன்னு பார்த்தேன்

லேடிஸ் எல்லாரும் பாட்டு படிக்கிட்டு இருக்காங்க சார் உங்களுக்கு பாட தெரியுமா நமக்கு சுமாரா வரும் சார் இந்த மேடம் கேளுங்க மேம் நீங்க பாடுறீங்களா நமக்கு அதெல்லாம் வராது சார் சார் இந்த கொழுனா என்ன பாடு சார் இந்த சாமி பாட்டா தானே சார் பாடுவாங்க அது நமக்கு வராது அப்புறம் சார் என்ன பாட்டு பாடுவீங்க சாமி 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 சார் சாமி 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 இல்ல சார் எப்படியும் டீ கொடுப்பாங்க டீய குடிச்சிட்டு சுண்டல சாப்பிடுவா இல்ல சுண்டல சாப்பிட்டுட்டு டீய குடிக்கவான்னு ஒரு டவுட் அத தான் பாடுனே நீங்க வேற ஏதாச்சும் தப்பா நினைச்சுக்காதீங்க சரிதான் இவர சும்மாவே இருக்க மாட்டாரே எங்க போனாலும் காவின் சார்னா அப்படி சார் சுண்டல் ஐயோ எங்க மேடம் வெனிலா நீங்க வரிறதுக்குதா சீக்கிரமா பர்மிஷன் போட்டுட்டு வந்தியா ஆமா மேடம் என்னாச்சு மேம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்தா சார் 퍼மிஷன் கேக்குறதுக்கு பயந்துக்கிட்டு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லியிருப்பாங்க

எல்லாரும் என்கிட்ட நல்லா பேசுறாங்க என்னையாலதான் யாருக்கிட்டையும் சரியாவே பேச முடியல இந்த வீட்டுக்கு வந்தது ரொம்ப பெரிய தப்பு ஆனா இங்கேயே இருந்தா அவரை எப்பவும் பாத்துக்கிட்டே இருக்கலாம் அவர் மூச்சு காத்த சுவாசிச்சுக்கிட்டே இருக்கலாம் நல்லா தான் இருக்கு ஆனாலும் பயமா இருக்கு நான் இங்கேயே இருந்தா கண்டிப்பா சித்தி என்னை எப்படியாவது அவருக்கு அந்த மாத்திரையை கொடுக்க வச்சிருவாங்க ஆனா நம்ம அதை மட்டும் அவருக்கு கொடுத்துடவே கூடாது எப்படியாவது இந்த வீட்டை விட்டு நம்ம சீக்கிரமா போயிடணும் எப்படி போறது எங்க போறது எப்படி போகிறோமோ எங்கே போகிறோமோ ஆனால் கண்டிப்பாக போயிடணும் இங்கே இருக்கவே கூடாது சித்தி நம்ம சொன்ன மாதிரி நம்ம இந்த வேலையை பண்ணலேன்னா வேற யாரையாவது வச்சு இந்த வேலையை பண்ணிடுவேன் இல்லாட்டி வேற யாரையாவது அனுப்பி இவரை கொண்டுருவேன்னு சொல்லி நம்மளை மறக்கினாங்க ஆனால் அப்படியெல்லாம் இவரை யாராலையும் நெருங்க முடியாது இந்த கேஸை இவர் ஹேண்டில் பண்ணதாச்சே தெரியுது இவர் எவ்வளவு புத்திசாலின்னு அப்படிலாம் யாராவது இவர் பக்கத்தில் வர முடியுமா முடியாது சித்தி என்னமும் பண்ணிக்கிடட்டும் இவராச்சு சித்தியாச்சு ஆனால் நம்ம அந்த சதி வேலைக்கு கொஞ்சம் கூட உடன் போகக்கூடாது இவர் நமக்கு என்ன வேலை கொடுக்குறாருன்னு பார்க்கணும் எவ்வளோ சேலரி கொடுக்குறாருன்னு பார்க்கணும் சீக்கிரமாக இவர் கடனை கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு எப்படியாவது ஓடிரணும் அதுக்கு முன்னாடியே போக முடிஞ்சால் கூட நல்லது தான் என்ன மைனி தனியா வந்து நின்னுட்டீங்க எல்லாரும் அங்க இருக்காங்க நீங்க ஒண்ணுமே சாப்பிடவும் இல்ல சும்மா தான் கூட்டத்துக்குள்ள இருக்கிறது ஒரு மாதிரியா இருந்தது அதான் இப்படி வந்துட்டேன் உங்க பாட்டு நல்லா இருந்தது மைனி ம் தேங்க்ஸ் அம்மா நீங்க எதுக்கு என்ன என்னை மைனி மைனின்னு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க ஏய் மைனி நான் அப்படி கூப்பிட கூடாதா இல்ல நமக்குள்ள எந்த உறவும் இல்ல எதுக்கு தேவ இல்லாம பாக்குறவங்க நாலு பேர் நாலு விதமா எதாவது சொல்லுவாங்க அதனால உங்க அண்ணனுக்கு தான் தேவ பிரச்சனை ஏன் ப்ரோ என்ன பிரச்சனை உங்கள நான் அதنين கூப்பிடிறதுனால இல்ல நீங்க என்ன இப்படி மைனி மைனினு கூப்பிட்டு அவருக்கு நாளைக்கு ஒரு கல்யாணான நடக்கும்போது அவங்க எதுவும் கோச்சுக்குவாங்க அதனால நீங்க அப்படி கூப்பிடாதீங்க யார் யார் தப்பா நினைச்சுக்குவாங்க உங்க அண்ணன் லவ் பண்றாருல அந்த பொண்ணு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும் என்னது இல்ல உங்க அண்ணே ஒரு பொண்ணு லவ் பண்றாருல அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும் அந்த பொண்ணு நீங்க என்னை மைனி மைனின்னு கூப்பிடுறத பார்த்தா தப்பா நினைச்சுக்குவாங்கல்ல உங்க அண்ணன் அத தான் சொல்றேன் bro ஏதோ எஸ்க்க பசங்க சொல்லி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏ மைனி நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட கேட்கணும் நினைச்சிட்டே இருந்தேன் ஆனா உங்க கூட பேச கூடாதுன்னு பேச கூடாதுன்னு சொல்லுங்க பேச யார் சொன்னாங்க ஏ அண்ணன் தான் அப்படியா வேற சொல்லி வச்சிருக்காரா ஐயோ நான் உளறிட்டனோ இவங்க எதுவும் தப்பா நினைச்சுப்பாங்களோ எதுக்காக ஏன் அண்ணே இவங்க கிட்ட பேச சொன்னாரு நான் இவங்க கிட்ட பேசி அதனால அந்த சுதாகருக்கும் இவங்க சித்தப்பாவுக்கும் ஏதாவது சந்தேகம் வந்து ஏதாவது பிளான் மாத்திடுவாங்களோ என்னமோ நினைச்சு தான் அப்படி சொன்னாரு சும்மா இருக்கடா முட்டோ வாய் சாரி மைனி ச்சா சாரி எல்லாம் கேட்கதேவே அவர் சொன்னதுல ஒண்ணும் தப்பில்லை ஏமேனி அன்னைக்கு உங்களை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நீங்களும் எங்க அண்ணனும் என்ன பேசுனீங்க அப்படி எதுக்காக என் அண்ணன் ஒன்னும் சொல்லாம வீட்டுக்கு போய் பேசிட்டு சொல்லலாம்னு வந்துட்டாரு இப்ப அங்க நடந்த எல்லாத்தையும் சொன்னா நான் மாட்டிக்கிடுவேன் அன்னைக்கு நான் தான் வேண்டான்னு சொல்ல சொன்னேன் ஆனா இவர் மனசுல என்ன இருக்குன்னு இப்ப தானே தெரியுது அன்னைக்கே இவர் வேற ஒரு பொண்ணை மனசுல வச்சுக்கிட்டு தான் என்னைய பொண்ணு பார்க்க வந்திருக்காரு அது தெரியாம நான் ஏதோ உளறி இவர் நல்ல பிள்ளை மாதிரி நம்ம சொன்னதெல்லாம் கேட்டு தலையாட்டிக்கிட்டு போயிட்டாரு இப்ப கடைசியில நான் தான் எல்லாருக்கும் பொல்லா பிள்ளையாகணுமா சொல்லுங்க மைனி அத உங்க அண்ணன் கேட்க வேண்டியதானே அவர் சொல்ல மாட்டாரு நீங்க சொல்லுங்க மைனி அண்ணக்கு நீங்க எதுவும் சொன்னீங்களா என் அண்ணன் அது எப்படி கரெக்ட்டா கேக்குறாரு சொல்லுங்க மைனி நீங்க எதுவும் சொன்னீங்களா ஏன் உங்களுக்கு உங்க அண்ணன் மேல அவ்வளவு நம்பிக்கையா நான் தான் எதுவும் சொல்லி அவர் எதுவும் சொல்லி கூடாதா அவர் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க அதான் சொன்னனே உங்க அண்ணன் தான் சொன்னாரு அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா மைனி கூட பிறந்த தம்பி உங்களுக்கு அவர் லவ் பண்றதே தெரியல எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும் மைனி அவர் யார லவ் பண்றாருன்னு. தெரியுமா யார்? அது ஒரு பொண்ணு. பிறகு பொண்ணை தான் லவ் பண்ணுவாங்க. நான் சொல்றத கேளுங்க மைனி. சரி சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் பண்றேன்னு சொல்லுங்க நான் சொல்றேன். ஹெல்ப் பண்ணணுமா நானா நானே ஒண்ணுமில்லாம நனைட் இருக்கேன். நான் யாருக்கு ஹெல்ப் பண்ண முடியும்?

அண்ணா எங்களுக்கு தான் அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கல. ஏன்? ஏன்னா, ஏன்னா எங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்காது. அந்த பொண்ணுல எங்க அண்ணனுக்கு செட் ஆகாது. அவருக்கு செட் ஆகுதுன்னு தானே லவ் பண்ணி இருக்காரு. இல்ல மைனி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன் அந்த பொண்ணு கொஞ்சம் திமிரு பிடிச்ச பொண்ணு. ரொம்ப பிடிவாதம் ஜாஸ்தி எங்க குடும்பத்துக்கெல்லாம் செட் ஆகாது. முக்கியமா என் அண்ணனுக்கு செட் ஆகாது. அவர் ஏதோ ஒரு எப்படி சொல்றது ஒரு இன்ஃபெக்சன்ல இருக்காரு. யாரு? அவர். ஆமா. சரி அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஆ இப்ப கேட்டிங்களே இது சரியான கேள்வி எங்க அண்ணன் கிட்ட இருந்து அந்த பொண்ணை பிரிக்கணும் அந்த பொண்ணு கிட்ட இருந்து எங்க அண்ணனை பிரிக்கணும் ரெண்டு ஒன்னு தான் ஆனா இதெல்லாம் நடக்கிற விஷயமா எங்களால முடியாது ஆனா நீங்க நினைச்சா முடியும் ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் சுத்தம் இங்க ஏதே டயலாக் என்ன மைனி சொல்றீங்க என்னது சொல்ல மைனி இத உங்களால மட்டும் தான் பண்ண முடியும்

ப்ளீஸ் மைனி என் அண்ணன் அந்த பொண்ணு கிட்ட இருந்து காப்பாத்துங்க எந்த பொண்ணு கிட்ட இருந்து காப்பாத்தணும் எந்த பொண்ணு கிட்ட இருந்து காப்பாத்தணும் ஐயோ எனக்கு சொல்லுடா அது ஒரு பொண்ணு மைனி அந்த பொண்ணு நான் உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன் ப்ளீஸ் மைனி எங்க அண்ணனோட வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு எங்க அண்ணன் மனசுல இருந்து அந்த பொண்ணை தூக்கி போட வச்சு நீங்க எங்க அண்ணன் மனசுக்குள்ள குடி போகணும் அவர் மனசு என்ன வாடகை வேடா ஆளாளுக்கு குடி போறதுக்கு ஏங்க மைனி சரியான ஆளு. என் ப்ரோ சரியான ஆளத்தான் செலக்ட் பண்ணி இருக்காரு. என்ன சொல்லுங்க. ப்ளீஸ் மைனி ப்ளீஸ் மைனி இது உங்கால மட்டும் தான் மைனி பண்ண முடியும். ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். என் ப்ரோ என் பேச்சே கேட்க மாட்டாரு. எங்க அக்கா பேச்சே சுத்தமா கேட்க மாட்டாரு. எங்க குட்டி மாவும் அப்படிதான். ஆனா உங்க பேச்சே கேக்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பிருக்கு. ய நான் என்ன பெரிய நாணய கொட்டகொடையா? அப்படி போடு. எம் மைனினா மைனிதான். என்ன சொல்லுங்க நான் என்ன அவ்வளவு பெரிய நாணய கொட்டகொடையா? இல்ல மைனி இங்க அண்ணனுக்கு உங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு யாருக்கு உங்க அண்ணனுக்கு ஆமா மேனி அவரைப் பத்தி உங்களுக்கு சரியா தெரியல ஓ அப்டினா உங்களுக்கு தெரியும் ம் பாத்தீங்களா எனக்கு இங்க அண்ணனை பத்தி தெரியல ஆனா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்போ இந்த வேலையை பாக்குறது நீங்க தான் சரியான ஆளு ஆக மொத்தத்துல என்னைய விடுறப்ல இல்ல ம்ம் சரி என்ன செய்யணும் அந்த பொண்ணுகிட்ட இருந்து என் அண்ணனை காப்பாத்தணும் நீங்க எங்க அண்ணன் மனசுக்குள்ள கூடி போகணும் எங்க அண்ணனை உங்க பின்னாடி சுத்தி சுத்தி வர வைக்கணும் அப்படியே எங்க சித்தி சொன்ன அதே டயலாக் என்ன காரண காரியம் தான் வேற என்ன மைனி ஓகேவா நீங்க எங்க அண்ணனை லவ் பண்ணணும் சுத்தம் ஓகேவா உங்களுக்கு எங்க அண்ணனை பிடிச்சிருக்கா என் உயிரே அவர்தான் அவர்காக தான் நான் இவ்வளவு பிரச்சனையும் தாங்கிக்கிட்டு இன்ன உயிரோட இருக்கேன் சொல்லுங்க மேனி எங்க அண்ணனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்க அண்ணனையா உங்களுக்காக வேணா அவரை கொஞ்சம் மைனி நமக்கு சரியான போட்டியா தான் இருக்காங்க ஆனா அண்ணனும் சரி மைனியும் சரி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்ல நல்ல டஃப் குடுக்கறாங்க இவங்க ரெண்டு பேர்ல யாருதான் அவங்களோட காதலை அடுத்தவங்க கிட்ட சொல்றாங்கன்னு பாப்போம் மைனி அவங்களோட குழப்பம் பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி என் ப்ரோ கிட்ட அவங்களோட காதல சொல்றாங்களா இல்ல என் ப்ரோவே அவரோட கட்டுப்பாடு எல்லாத்தையும் தாண்டி என் கிட்ட காதலை சொல்றாரான்னு பார்ப்போம் என்ன யோசனை இல்ல நீங்க சொன்னதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன் எனக்காக என் ப்ரோவை கொஞ்சம் சகிச்சுக்கோங்க எப்படியாவது அந்த பொண்ணு கிட்ட இருந்து என் ப்ரோவை காப்பாத்திருங்க நான் எத்தனை பேரு கிட்ட இருந்துதான் அவரை காப்பாத்துறது என்னைய காப்பாத்துறதுக்கே மதுரையில இருந்து ஆள் வந்தது கடைசியில பார்த்தா அதுவுமே உங்க அண்ணன் வேலைதான் தெரிஞ்சிருச்சு இதுல நான் போய் அவரை காப்பாத்த வாக்கும் ஆனா அந்த பொண்ணு மட்டும் யாருன்னு நான் பார்க்கணும் பார்த்தே ஆகணும் என்ன மைமி அந்த பொண்ணு யாரு அப்படி ஒரு பொண்ணே இல்லைன்னு நான் எப்படி சொல்லுவேன் ஐயோ அந்த பொண்ணை பத்தி கேட்காதீங்க மைனி அவ ஒரு அடங்காப்பிடாரி எங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்குமே இருக்கிறவ அவளை மட்டும் என் ப்ரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு என் ப்ரோவோட வாழ்க்கையே நாசமா போயிரும் அந்த பொண்ணு கிட்ட இருந்து என் ப்ரோவை காப்பாத்தி ஒண்ணு நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க இல்லாட்டி எங்க கிட்ட நல்லபடியா ஒப்படைச்சிருங்க இவ்வளவு புத்திசாலியா இருக்கிற மனசே ஒரு பொண்ணு கிட்ட போய் சிக்கிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா இதுதான் சொல்லுவாங்க யானைக்கும் அடிசருக்கும்னு பாத்தீங்களா அது உங்களுக்கு தெரியுது அவருக்கு தெரியலையே

இல்ல எனக்கு கூச்சோன்னு சொல்ல முடியாது அது அவங்களையெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி பயமா இருக்கு யார பாக்குறதுக்குமே பயமா இருக்கு அதை சமாளிக்கிறதுக்கு தான் இப்படி வந்து நின்னுட்டு இருக்கேன் என்னை கம்பல் பண்ணாதீங்க ஓகே மேனி அப்போ அவங்க எல்லாம் கிளம்பற வரைக்கும் நானும் உங்க கூடவே இருக்கேன் உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ நீங்க என்னை மைனின்னு கூப்பிடுறீங்க அந்த பொண்ணு குட்டிமா பொண்ணு என்ன அத்தைன்னு கூப்பிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு உங்க அண்ணே உங்களை திட்டலையா எதுக்கு திட்டணும் இல்ல என்னையே போய் மைனினை கூப்பிடறீங்க அந்த பொண்ணு தான கூப்பிடணும் அவர் மனசுல இருக்கிற பொண்ணே ஆ அவர் மட்டும் எங்களுக்கு பிடிக்காத அந்த பொண்ணை லவ் பண்ணலாம் நாங்க மட்டும் எங்களுக்கு பிடிச்ச உங்களை மைனின்னு கூப்பிட கூடாதா இந்த விஷயத்துல எல்லாம் எங்க அண்ணே பேச்ச なん கேக்குறாப்ல இல்ல நாங்க உங்கள தான் மைனினை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அன்னிக்கு பொண்ணு பார்க்க வரும்போதே நான் சொன்னேன்ல ஆமா மன்னிக்கு பொண்ணு பார்க்க வரும்போதே உங்க அண்ணே உம்மினு தான் இருந்தாரு ஆ பாத்தீங்களா அதான் அவருக்கு அப்பவே பொண்ணு பார்க்க வர்றதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல

அன்னைக்கு நம்ம கட்டிப்பிடிச்சி அழுதப்போ ஏன் கம்மன் இருந்தாருன்னு இதுவே அந்த பொண்ணு கட்டிப்பிடிச்சி அழுது இருந்தால் அப்படியே திரும்ப கட்டிப்பிடிச்சி மானே தேனே அழாதடி என் கண்ணேன்னு சொல்லியிருப்பாரு நீயாருக்கு போயிட்டேன் கல்லு மாதிரி நின்னுகிட்டு இருந்திருக்காரு அது தெரியாம மக்க பிள்ளை நீ என்னென்னம் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்த மணி எல்லோரும் போயிட்டாங்களாம் பார்த்துட்டு வரட்டுமா ம் சரி நீங்கள் அன்னைக்கு குட்டுமாக கொடு தூங்குங்களனா ம் சரி மாணே பங்கப்புள்ள பாக்குறத பாரு அந்த முட்டை கண்ணை உருட்டிக்கிட்டு எம்மா பெரிய கண்ணு எப்பா அப்படியே ஆளை உள்ள இழுக்குதடா சாமி நீங்க பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது டபுல்ல அப்படியே பாட்டுலயே அவங்க மனசுல இருக்கிறத சொல்றாங்களாம் இதுல நம்மள ஒரு பார்வை வேற வாடி என் வெள்ளை கட்டி செல்ல குட்டி ஒரு நிமிஷம் நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்ற வரைக்கும் உள் ரூம்ல தான் இருக்கணும் வெளியே வரவே கூடாது என்ன போங்க 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 உள்ள போங்க சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தோ வரேன் வரேன் ஆ உள்ள வாங்க கதவு சும்மா தான் சாத்தி இருக்கு சரியா போச்சு சும்மா சாத்தி இருக்கிற கதவை தான் இவ்வளவு நேரம் தட்டனா ஏன் சார் சும்மா சாத்தி இருக்குனா என்னாச்சு ஏன் சார் Dress மாத்திட்டு இருந்தீங்கன்னா சொல்ல வேண்டியதுதானே வெளியவே நின்னு இருந்திருப்பேன்ல ஓ சாரி சாரி மேடம் திரும்பலாம் அம்மா தலத்தை சுத்தி இப்படி ஒரு துண்டை போட்டுட்டு வந்தா எல்லாத்தையும் ஆ இங்க மறைக்கிறதுக்கு அப்படி என்ன இருக்கு ஒண்ணும் இல்ல ஹலோ மேடம் என்னாச்சு இப்படி எல்லாம் பேசினா நான் போயிடுறேன் இப்போ நான் என்ன தப்பா பேசிட்டேன் இப்போ நீங்க பேசினது என் மனசுல மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன் இதுல என்ன இருக்கு இப்ப மனசு எங்க இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ண வந்தீங்களா இல்ல நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன் எதுக்கு சார் கூப்பிட்டீங்க நான் தான் கூப்பிட்டேன் நீங்க தானே என்ன வேலை என்ன வேலைன்னு கேட்டுட்டே இருந்தீங்க ஆமா நான் தான் கேட்டேன் ஆமா உங்க மனசுல மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னீங்களே இப்ப நான் வரும்போது யார்கிட்டயே பேசிட்டு இருந்தீங்க யார்கிட்ட அதுவா என் ஆளுகிட்ட உங்க ஆளா என்ன சின்ன பிள்ளை மாதிரி பேசுறீங்க ஓ ஏ ஆளுன்னு சொன்னது தப்பா சரி என் வருங்கால மனைவி கிட்ட பேசிட்டு இருந்தேன் சரி சரி நீங்கள் பேசிட்டு போங்க என்னமோ பண்ணுங்கள் என்ன வேலை எனக்கு காலையில ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் இதெல்லாம் ஒரு வேலையா நான் அஞ்சு எல்லாம் எந்திச்சிடுறேன் குறுக்க பேசாம சொல்கிறத மட்டும் கேட்கணும் சரி சாரி சொல்லுங்க காலையில ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு என் கூட வாக்கிங் வரணும் இது ஒரு வேலையா இதுவும் ஒரு வேலை தான் முதல்ல சிரிக்க எனக்கு சார் கிறிக்குற தனமாக ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டு இதில் சிரிப்பு வேற ஹலோ என்ன சாரி கொஞ்சம் கோவம் வந்துருச்சு இதெல்லாம் ஒரு வேலையா சார் எக்ஸ்கியூஸ் மீ மேம் நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க நான் 5 மணிக்கெல்லாம் எல்லாம் ரெடி ஆயிடுவேன் 6 மணிக்கு வாக்கிங் கிளம்புவேன் அப்போ என் நீங்களும் வரணும் என்னோட ஃபோன் கால்ஸ் எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்ணி நோட் பண்ணி வைக்கணும் ஓ பி செக்ரட்டரி மாதிரியா ஆமா சாரி சார் நான் தப்பா நினைச்சிட்டேன் ஆ தெரியுது கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டா போதுமே ஆமா இவர் பெரிய மன்மதன் இவர் சிரிச்சு பேசினா நாங்க மயங்கிரோம் என்னது இல்ல ஒண்ணு இல்ல மேல சொல்லுங்க எனக்கு இந்த கேஸ் எல்லாம் டீல் பண்றதுனால என்னோட ஹாஸ்பிடல் வொர்க் ரொம்ப பெண்டிங்ல இருக்கு அதையும் இனிமேல் நீங்க தான் பார்க்கணும் சார் அதெல்லாம் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல ஐ will teach யூ ஓகே சார் ஓகே ஹாஸ்பிடல் வொர்க் எல்லாம் முடிச்சிட்டு என்னோட கேஸ் விஷயமா நான் கொடுக்கிற ரிப்போர்ட் எல்லாத்தையும் எனக்கு டைப் பண்ணி கொடுக்கணும் ம் அது பண்ணிரேன் ம் அதையும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ம் அப்புறம் அப்புறம் என்னோட கேஸ் விஷயமா எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும் சார் அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் ம் சரி அது போக என்னோட எல்லா வர்க் ஷெட்யூலையும் நீங்க தான் மெயின்டெய்ன் பண்ணணும் ம் ஒரு தடவை சொல்லி கொடுத்தா பிடிச்சுக்கிடுவேன் யார் வேலைய ஆ பிடிச்சுக்கணும் யார் வேலைய ஆ ஆ சரி சார் அப்புறம் ஒரு 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 சின்ன ம் எதுவானாலும் சொல்லலாம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பர்சேஸ் பண்ணனும் என்கிட்ட காசெல்லாம் இருக்கு அது உங்க வீட்ல இந்த அந்த பட்டுச்சால தான் கொடுத்தாங்க இது ஒரு மாதிரியா இருக்கு கட்டுறதுக்கு எனக்கு டெய்லி யூஸ்க்கு கொஞ்சம் ட்ரெஸ் வேணும் நான் வீட்ல இருந்து ஒண்ணு எடுத்துட்டு வரல அதுக்கு நாளைக்கு கடைக்கு போயிட்டு வந்துறேன் சரி ரெடியா இருங்க போயிட்டு வந்துறலாம் நீங்க எதுக்கு நான் போயிட்டு வந்துறேன் எதுக்கு அப்படியே காசு கொடுக்காம ஏமாத்திட்டு போறதுக்கா என்ன ஆமா ஏமாத்திட்டு போறாங்க சரி கூட வாங்க எது கேக்கல